ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் மாஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பே பேக் டூ தான். நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோ போடுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போடுற வீடியோ வரணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம பே பேக் தான் விளாட போகிறோம், முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, நம்ம போய் விளாடுவோம். ஏதோ ராக்கெட் கன்ஃபார்ம். எப்போ கேம் விளாடும் போது இதே தான் வருது, ஏன்னு எனக்கு கொஞ்சம் தெரில. ஓகே ஓகே ஓகே, நான் முதலே விளாண்டு வச்சதுன்னு எண்டு குவாய்ட். இங்கே பாரு, இந்தமாரி வாட்சாடு வாட்சாடாக வருவோம். பட் ஆனால் நீங்கள் அதை கொடுத்துட்டு டக்குன்னு இப்படி நீங்கள் வெளில வந்துடுவாங்க. வெளில வந்துட்டு திருப்பி இந்த பே பேக் டூ அப்படி அமைச்சுன்னா டக்குன்னு வந்துடும். ரிப்பீட் சேனல் கண்டினியூ அப்படின்னு போட்டு புல்தப்பின் விளாடலாம். புல்தப்பின்னா நீங்கள் என்னமோ புல்தப்பின்னா பெருசு அப்படின்னு நினச்சிக்காங்க. புல்தப்பின்னா வந்து இதோ பாம் இருக்குல்ல, பாம் அப்படியே இப்போ நம்ம புல் பண்ணி அப்படியே போடுவோம்ல, இப்போ பாம்லாம் வெடிக்குமே ஆர்மிலாம் போடுவாங்களே, அதே மாதிரி தான் புல்தப்பின். நான் குடும்பம் இந்த கேம் விளாடும் போது புல்தப்பின்னா வந்து வேறு தான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் கேம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த பாம் போடுறதுன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, நான் போய் விளாட்றேன். ஆனால் எனக்கு ஆனால் பஸ்ஸு எவ்வளோ தான் பாம் போட்டான்னு வெடிக்கிறது பாருங்க. இன்னும் ஒரு ஃபைவ் பாம் போட்டாங்க. இப்படி எப்படி வெடிக்கிறாங்க பாருங்க. என்னோடய எனிமி க்ரீனாக ரெட்டாக காமிக்கிறது எல்லாமே என்னோடய எனிமி பார்த்தீங்கன்னா. நீங்கள் எண்ணெயே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எங்களை எண்ணெய் அடிக்க வராமல் இருங்க. அந்த எனிமி டெட் ஆகிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு எனிமி இருக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற எனிமியும் இறந்துடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவன் கன் எடுத்து போடுறான். இப்போ நான் எனக்கு பிடிச்சதே பாம் தான். இதில் 99 பாம்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கேம், நீங்களும் பிடிச்சி ஏற்றி விளாடுங்க, சூப்பராக இருக்கும் கேம். நான் கூட ஃபஸ்ட் டைம் ஏற்றும் போது என்னடா பே பேக், என்னடா நல்லா இல்லை அப்படின்ட்டு ஏற்றினேன். பட் ஆனால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு கேமு. பாருங்க எப்படி வெடிக்கணும் மட்டும் பாருங்க பாமு, சூப்பராக இருக்குங்க கேமு. கேம்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ, எனக்கு இருட்டாயிடுச்சு எல்லாமே. ஐயோ, எங்கடா போனேன். சரி, வெள்ளம் வந்த வெள்ளம் வந்தாச்சு. இதோ அப்புறம் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சூப்பரானது ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 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 பாருங்க, பாம் போட்டால் தான் அந்த வண்டி நிற்கும். வண்டி இப்போ பாருங்கள், இந்த கார் இது கார் மாதிரின்னு சொன்னது. இப்போ பேட்டிலாம் எடுப்பாங்கள்ல நியூஸில், அந்த மாதிரி தான் நியூஸ் இது. எது பாருங்க, இந்த வண்டி ஒரே நிமிஷம் ஒரு ஹிட்டிங் பிளேஸில் ஏற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரே நிமிஷம் மட்டும் தான் வருங்க. இப்போ பாருங்க, இப்போ எங்களுக்கு கீழே ஏதோ போகிற மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி கார் இருக்கும், அது அப்படியே ஸ்பீடாக போகும். இப்போ ஸ்பீடாக போய் போவோம். இப்போ இங்கே எங்க இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு பிடிக்காத கார் மேலே நீங்கள் வெடிச்சிங்கன்னா சதறிடும். இப்போ பாருங்க, இதையும் நான் அதே மாதிரி தான் சதறிக்க போகிறேன். சதர வைக்க போகிறேன், சதரசாதன்னு. அப்புறம் இந்த கார் எனக்கு போர் அடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு கார் பெருசாக இருக்குமே, அது நீங்கள் என்னென்னு கேட்பீங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே ரோல்ஸ் ராயல்ஸ் மாதிரியே இருக்குங்க. அச்சா சார், இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் கார் நம்ம பிடிச்சி காமிப்போம். அதுக்குள்ளே ஈவெண்ட் ஓவரா, அது 6 to next 1 lock. ஒன்று கூட ஸ்டாரு சொன்னோம் நாங்கள். இப்போ திருப்பி வாட்ச் ஆடு வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த வாட்ச் ஆடு கொடுத்து தான் ஆகணும். கொடுத்துட்டு நீங்கள் பட்டனில் வந்து திருப்பி கண்டினியூ. இப்போ எனக்கு வேறு லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார் கேம் விளாடலாம்.
ஹவு டு ப்ளேலாம் என்கிட்ட கேட்குறாங்க. கார் கேம் தான் இது, சும்மா சூப்பராக இருக்குங்க. இது ரேஸு எல்லோரும் ஸ்பீடாக போகணும், எல்லாருமே முந்துடுங்க. அண்ணன் நான் முந்தோன்னு என்ன ஏற்றுறேன், உடனே ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கே தெரியும் எனக்கு கார் ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. எப்படி ஸ்ட்ரகிள் ஆகும், வேஸ்டட். நான் வேணுன்னே போய் அடிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா. காரே எப்படி பறக்குதுண்ணே, இன்னும் நிறையா கார் வரும், நம்ம அதை பிடிச்சிக்கலாம். இந்த கார் ஐயோ, ஒரு பிஎம்டபிள்யூ போதுங்க, சூப்பரான பிஎம்டபிள்யூ. பிஎம்டபிள்யூ இப்போ பாருங்க, இப்போ என்னோடய ஸ்பீடை மட்டும் அடையடே இடிக்காது அடே ஏண்டா பாருங்க நான் எப்படி ஓட்டுறேன்னா அது பிடிக்கும். அச்சுஷோ, இருக்கிற கார் இந்த கார் தான். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கார் என்ன மாதிரியே வண்டி அதில் விட்டுட்டாங்க, நான் மட்டும் விட மாட்டேன். இந்த ரேஸில் ஜெயிக்க போகிறது யாருன்னு எனக்கே தெரில, வேண்டிக்கோங்க நான் தான் ஜெயிப்பேன். வண்டி எப்படி தூக்குது பார்த்தீங்கன்னா, இருங்க இருங்க. அப்பா ரேஸ் விளாண்டாலான்ட்டு போர் அடிச்சிடுச்சு, இப்போ நம்ம போய் ரேஸ் தான் விளாண்டாங்க. ஸோ நம்ம இந்த காரை சொல்லுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் என்ன போடுவேன் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஹார்ட் வீல்ஸை பற்றி தான், ஹார்ட் வீல்ஸ் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன், அதை பற்றி தான் போட போகிறேன். அது ஷார்க்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. இதுதான் உங்களோட எம்எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.